தமிழகத்தில் கொரோனா பரவல் நிலவரம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களுக்கு பிறகு கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. தற்போது ஒருநாள் பாதிப்பு எண்ணிக்கை 6600 கடந்துள்ள நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. பேருந்தில் பயணிக்கவும் திரையரங்குகள் மால்களுக்கு வரவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழக அரசால் தடுப்பூசி திருவிழா என்ற பெயரில் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் நிலவரம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தேர்தல் ஆணையத்தின் அனுமதியுடன் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு பிறகு கூடுதல் கட்டுப்பாடுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 6500 கடந்துள்ளது. சென்னையில் ஒருநாள் பாதிப்பு 2000 தாண்டியது. மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நாளில் 6618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 9,33,434 அதிகரித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 2124 பேருக்கும், செங்கல்பட்டில் 631 பேருக்கும், கோவையில் 617 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 296 பேரும், காஞ்சிபுரத்தில் 206 பேரும், மதுரையில் 173 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றிற்கு 24 மணி நேரத்தில் 22 பேர் பலியானதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,908 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் நோய் தொற்றிலிருந்து 2,314 பேர் மீண்டுள்ளதால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 878,571 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு தற்போது 41,955 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 2,189,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக அணியில் கும்பகோணம் தொகுதியில் களம் கண்ட மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவர் வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். சென்னை கிரீன்வே சாலை பகுதி